டேய் மச்சான், ஹிமாலயன் பைக்குக்கு அந்த பேர் ஏன் வச்சாங்கன்னு தெரியுமா? அந்த பைக்கை வச்சுட்டு அசால்ட்டாக இமயமலையே ஏறலாமாண்டா. டேய் ஹிமாலயன் ஹிமாலயன் சொல்லிகிட்டு இருக்க, உனக்கு ஒரு நாள் பைத்தியம் பிடிக்க போகுது பாரு. இந்த உலகத்தில் ஒரு ஒருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயத்து மேலே ஆசை. சிலருக்கு பணத்து மேலே ஆசை, சிலருக்கு பதவி மேலே ஆசை. ஆனால் என்ன மாதிரி உள்ள சில யங்ஸ்டர்ஸுக்கு இந்த மாதிரி ட்ரீம் பைக்கு மேலே தான் ஆசை. அப்படி ஒரு ட்ரீம் பைக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ராயல் என்ஃபீல்டோட ஹிமாலயன் பைக் 2016 தான் லான்ச் பண்ணாங்க. பைக்கை லான்ச் பண்ணதுலேருந்து அப்பப்போ அப்கிரேட் கொடுத்து பைக்கை சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்போது ரீசெண்டாக 2020 BS6 அப்டேட்க்கு அப்புறமா 2021 ராயல் என்ஃபீல்ட் ஹிமாலயன் அட்வென்ச்சரை இன்னும் அப்கிரேட் பண்ணி லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போது 2020 ஹிமாலயனுக்கும் 2021 ஹிமாலயனுக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ராயல் என்ஃபீல்டோட ஹிமாலயன் அட்வென்ச்சர் BS6 பைக் ஏற்கனவே 6 கலர் வேரியண்ட்டில் இருந்தது. இப்போ 2021 அப்டேட்க்கு அப்புறமா புதுசாக 3 கலர் அப்டேட் பண்ணியிருக்காங்க ராயல் என்ஃபீல்டு. அப்படி புதுசாக அப்டேட் பண்ண கலர்னு பார்க்கும்போது ஃபைன் க்ரீன், மிரேஜ் சில்வர், கிரானைட் பிளாக் இப்படின்னு 3 வேரியண்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஆர்இ. ஹிமாலயனோட டிசைன் ஃபீச்சர்ஸ் பார்க்கும்போது BS6 அண்ட் 2021 மாடல் ரெண்டுக்குமே ஹாலோஜன் ஹெட்லேம்ப் தான் கொடுத்துருக்காங்க. BS6ஓட வைசரை கம்பேர் பண்ணும்போது 2021 மாடலோட வைசர் இன்னும் பெருசாகவே கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். BS6ல இல்லாத ஒரு ஃபீச்சர் 2021 மாடலில் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கும்போது மீட்டியர் 350 இன்ஸ்பயர் பண்ணி இதுலேயும் ட்ரிப்பர் ஆட் பண்ணியிருக்காங்க ராயல் என்ஃபீல்டு. டெயில் லேம்புன்னு பார்க்கும்போது ரெண்டு வேரியண்ட்டுக்கும் எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இல்லை. BS6 வேரியண்ட்டை விட 2021 வேரியண்ட்டில் சீட்டிங் குஷனிங்கை இன்னமும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இது நமக்கு கம்ஃபர்ட்டான ரைடை கொடுக்குது. BS6ல 5 kg மட்டுமே கேரி பண்ண முடிஞ்ச நிலையில்
2021 மாடலில் 7 kg வரைக்கும் நம்மளால் வெயிட் கேரி பண்ணி கொண்டு போக முடியும். டாலர் ரைடர்ஸ் ரைட் பண்ணும்போது அவங்களோட லெக் டேங்க் கார்டில் இடிக்குதுன்னு கஸ்டமர் ஃபீட்பேக் கேட்ட ராயல் என்ஃபீல்ட் இதோட டிசைனை கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க. பைக்கோட ஃப்ரண்டில் டெலஸ்கோபிக் டூயல் சஸ்பென்ஷனும் ரியரில் மோனோசாக்ஸ் அப்சர்வரும் கொடுத்துருக்காங்க. ராயல் என்ஃபீல்டோட ஹிமாலயன் ஒரு அட்வென்ச்சர் டைப் பைக்காக தான் பில்டு பண்ணியிருக்காங்க. இந்த பைக்கை வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆஃப் ரோட் ரைடில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பைக்னால் அது ஹிமாலயன் பைக் மட்டும்தான். இன்றைய வரைக்கும் நிறைய யங்ஸ்டர்ஸ் சூஸ் பண்ணுற ஒரு ஆஃப் ரோட் பைக்னால் அது ஹிமாலயன் மட்டும்தான். ஹிமாலயன் பைக்கை பொறுத்த வரைக்கும் ஹைவேஸாக இருந்தாலும் சரி, ஆஃப் ரோடாக இருந்தாலும் சரி, சும்மா தாறு மாறு தான். ஹிமாலயன் இன்ஜினை பவர் பண்ணுறது 411cc சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின். இது 24.3 பிரேக் ஹார்ஸ் பவரையும் 32 நியூட்டன் மீட்டர் டார்க்கையும் ப்ரொடியூஸ் பண்ணுது. இதோட கூலிங் சிஸ்டம்னு பார்க்கும்போது லிக்விட் கூலிங் இன்ஜினாக தான் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ நேரம் பைக்கோட அட்வான்டேஜஸை மட்டும் பார்த்தனாம இந்த பைக்கில் ஒரு சில டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. பைக்கோட டோட்டல் வெயிட் 199 kg அப்படிங்கிறதுனால டிராஃபிக்கில் ஓட்டும்போதும் ஆஃப் ரோடில் ஓட்டும்போதும் நம்மளால் வெயிட்டை ரொம்பவே ஃபீல் பண்ண முடியுதுன்னு தான் சொல்லணும். பிரேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் ஹார்டாக ப்ரெஸ் பண்ணும்போது மட்டும்தான் பிரேக் நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுது. புதுசு புதுசாக எவ்வளோ பைக் வந்தாலும் ராயல் என்ஃபீல்டு மாதிரி நம்ம எந்த ஒரு பைக்கும் அட்ராக்ட் பண்ணல. என்ன தான் ப்ராப்ளம் இருந்தாலும் உங்கள் மனசுக்கு எந்த பைக் பிடிக்குதோ அந்த பைக்கை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள்.